அனைவருக்கும் வணக்கம். முப்படை பயிற்சியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீட்டெயில்டு அப்ளிகேஷனுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13 லாங்குவேஜஸில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் தமிழில் நமக்கு தெரியல அப்படின்னா வந்து எப்படி சார் அந்த கொஷின் அட்டன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஷன் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான வகுப்புகள் வந்து வருகின்ற புதன்கிழமை வந்து 29/11/2023 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி டிடிக்கான புத்தகங்கள் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமும் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ற புக்கு வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமாக ரெடி பண்ண ஸோ எல்ஐ வீரன் டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்ஐ வீரன் சக்ஸ் எல்ஐ வீரன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதற்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, 7200400395 or 398 அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கான குவாரிஸ் எதனா டவுட் இருந்தால், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எப்படி போகிறது இல்லை புக்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்ற டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுடைய சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கொள்ளலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 13 லாங்குவேஜில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 லாங்குவேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சொல்லப்போனோம் அப்படின்னா வந்து நமக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் எதுனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு இது மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கும், ஓகேங்களா. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எனக்கு தமிழில் புரியல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லாங்குவேஜை இங்கிலீஷில் மாற்றினீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் இங்கிலீஷ் மீடியம் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எனக்கு புரியல, தமிழில் என்னால் பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து தமிழ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கிலீஷில் நடந்திருக்கும். ஸோ தமிழில் வந்து கொஷின் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 20 கொஷின், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 20 கொஷின், ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின். ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80 மார்க், அதற்கடுத்து வந்து மேக்ஸிமம் 160 மார்க், ஓகேங்களா. ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம்ஸை முடிக்கணும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், பெண்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் மினிமம் ஃபீமேல் அப்படின்னா வந்து 40 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா. இல்லை கன்ஃபார்மாக எனக்கு வேலை வேணும் அப்படின்னா வந்து 45+ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மீன்ஸ் நெகட்டிவ் மார்க்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு 45 கொஷின்ஸ் கரெக்டாகணும், அதாவது 90 மார்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து வேலை கிடைச்சிரும், ஓகேங்களா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் மிக குறைவு, ஏன் அப்படின்னா வந்து அது இங்கிலீஷ் மீடியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்ததுனால கண்டிப்பாக கொஞ்சம் கட் ஆஃப் ஏற தான் செய்யும், ஓகேங்களா. அதாவது 40 கொஷின் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோன், 45+ மேலே நீங்கள் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அப்போ மேலுக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ மேலுக்கு 45+ அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஜோன், அதே மாதிரி 50+ அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து வேலையே கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மாறும். பட் ஆனால் வந்து இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் வச்சு படிக்காதீங்க, ஓகேங்களா. உங்களுடைய எய்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 60+ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சுக்கோங்க. ஏன்னா 80 எல்லாம் உயரும் உள்ளல், ஓகேங்களா. ஸோ உயர்ந்த இடத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உயர்வாக என்னென்னா மட்டும்தான் அதுக்கு கீழே கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ணணும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அதாவது 60 கொஷின் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா 55+ தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். அதனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. இதை விட அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற நினைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா வந்து படிங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாங்களா க்வெஸ்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா வந்து ஸோ 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அதில். ஸோ பாருங்கள்,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதாவது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வரைபடங்களின் எண்ணிக்கை வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனலாஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடி கொஸ்டின் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சீரியஸ், ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரியஸ் நம்பர் சீரியஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலாஜிசம் ஓகேங்களா, சிலாஜிசம் பகுப்பாய்வு அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனலாஜி வேர்ட் ஃபார்மேஷன் ஓகேங்களா, வேர்ட் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகரவரி, இப்போ அகரவரிசைப்படி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ காதணி அது வந்து எதனுடன் தொடர்புடையது, அது போல் சட்டை எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து அதுக்கடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டத்தில் என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ 80 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ 80 அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க ஓகேங்களா. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வைப்பாங்க ஓகேங்களா. எல்லா செக்ஷனையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த 30-35 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்ரேட் ஓகேங்களா, மாட்ரேட்டாக இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 20-25 கொஸ்டின் வைப்பாங்க ஓகேங்களா. 20-25 எவ்வளோ கொஸ்டின், 25 கொஸ்டின் வைப்பாங்க. இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வைங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப் ஓகேங்களா, யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே சால்வ் பண்ண முடியாது, பட் டைம் அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஸ்கிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஓகேங்களா. அப்போது எக்ஸாமை மூணு ஆங்கிளை இது பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஈஸி, அப்புறமா மாட்ரேட், அதுக்கப்புறம் என்னது டஃப், முடிஞ்ச வரைக்கும் டஃப்பை ஸ்கிப் பண்ணுங்கள், ஈஸி மாட்ரேட்டை எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஸ்கோர் எடுங்க ஓகேங்களா. ஸோ அப்போது ரீசனிங் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்பாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கேட்பாங்க, அதுக்கடுத்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸில் கேட்பாங்க, ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கேட்பாங்க. அப்புறமா ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 கொஷின், ஜாகிரஃபியில் ஒரு 2 கொஷின், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலிட்டிக்கல் ஒரு 2 கொஷின், எக்கனாமிக்ஸில் ஒரு 2 கொஷின், சயின்ஸில் ஒரு 4 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 கொஷின் கேட்பாங்க. எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஒரு 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல ஒரு 20. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் 20 கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் ஓகேங்களா, தமிழில் வந்து சாரி தமிழ்ன்றேன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஆப்ஷன் கிடையவே கிடையாது ஓகேங்களா. அப்போது மூணு பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தமிழில் இருக்கும், ஒரு பார்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 20 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80 கொஸ்டின் இருக்குது. ஒரு செஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 20 20 20 ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் 40 40 மார்க்கு, டோட்டலாக 160 மார்க் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதிக மதிப்பெண் பெற்று எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணிபுரியறதுக்கு பணி வாங்குறதுக்காக முப்படை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.